ஹலோ ஃப்ரைடே ஃபேக்ஸ் வியூவர்ஸ், வெல்கம் டு தி ஷேப் ஆஃப் டைம் வித் மீ கௌசல்யா மகேஷ். ஸோ நம்ம ஒவ்வொரு நாளுமே வந்து சினிமா அப்டேட்ஸ் எல்லாமே பார்த்துட்டு இருக்கோம். அதே மாதிரி இன்னைக்கு என்ன சினிமா அப்டேட்ஸ் இருக்கு அப்படின்றது நம்மளா என்ன பார்த்துலாம். ஃபர்ஸ்ட் அப்டேட் ஜெயம் ரவி அவங்களை பற்றின அப்டேட் தான். அவங்க இப்போ வந்து காதலிக்க நேரமில்லை அந்த மூவி பண்ணிட்டு இருக்காங்க. கிருத்திகா உதயநிதி டைரக்ஷன் ரிட்டன் ரெண்டுமே அவங்க தான். அண்டர் ரெட்ஜெயின் மூவிஸ்ல இந்த மூவி உருவாகிட்டு இருக்கு. இதுல ஜெயம் ரவி, நித்யா மேனன், யோகி பாபு அண்ட் லால், வினய் ராய் அப்படின்னு நிறைய பேர் ஆக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மூவி வந்து ஜெயம் ரவிக்கு ஒரு கம்பேக்காக இருக்குமா அப்படின்ற மாதிரி எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஜெயம் ரவி அவங்க பண்ண மூவிஸ் எல்லாமே வந்து அந்த அளவுக்கு போல ஒரு மிக்ஸ்டான ரிவ்யூஸ் தான் வந்துச்சு. பிளஸ் அவங்களோட பர்சனல் இஷ்யூஸ்மே நிறைய போயிட்டு இருந்துச்சு. ஸோ இந்த மூவி எப்படி இருக்க போகுது அப்படின்றது எனக்கு ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக இருக்கு. ஏன்னா ஜெயம் ரவி வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ அதே மாதிரி சினிமா ஃபேன்ஸ் அண்ட் ஜெயம் ரவி ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இதில் மியூசிக் டைரக்டர் ஏ ஆர் ரஹ்மான் அவங்க தான். அது மட்டும் இல்லாமல் ஜேஆர் 33 அப்படின்ற மாதிரி ஹேஷ்டாக்ஸ் எல்லாமே வந்து வைரல் ஆகிட்டு இருக்கு. ஏன்னா இது அவங்களோட 33rd ஃபில்மாக இருக்கு. அதனால ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்கு அப்படின்றது இந்த மூவி. நெக்ஸ்ட் அப்டேட் சிவகார்த்திகேயன் SK25 அதை பற்றின அப்டேட் தான். சுதா கொங்கரா அவங்களோட டைரக்ஷனில் சிவகார்த்திகேயன் மூவி பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி அப்டேட்ஸ் எல்லாமே வந்திருக்கு. அதில் சிவகார்த்திகேயன் மட்டும் இல்லை, இன்னும் ரெண்டு பேரும் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் ஆகியிருக்காங்க அப்படின்ற மாதிரி அப்டேட்ஸ் இருக்கு. ஜெயம் ரவி, எஸ் ஜெயம் ரவி வந்து இதில் ஒரு பிவோட்டல் ரோல் பண்ண போகிறாங்க. லைக் ஆன்டி ப்ரோட்டகனிஸ்ட் அந்த மாதிரி, லைக் நம்ம விக்ரம் வேதால பார்த்துருப்போம்ல, மாதவன் அண்ட் விஜய் சேதுபதி எப்படி ஈக்குவலாக இருக்கும் அவங்களோட ரோல், அந்த மாதிரி வந்து சிவகார்த்திகேயன் ஜெயம் ரவி பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி அப்டேட்ஸ் எல்லாமே வந்திருக்கு. சுதா கொங்காரா வந்து அவங்க கிட்ட ஸ்கிரிப்டை சொல்லிட்டாங்க. ஸோ ஸ்கிரிப்டுக்கு ஜெயம் ரவியுமே அக்செப்ட் பண்ணிட்டாங்க. அண்ட் வந்து டீம் எல்லாமே வந்து அவங்களோட டேட்ஸ் அண்ட் ஷூட் அந்த கன்ஃபர்மேஷன் அந்த ஒர்க் எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி அப்டேட்ஸ் எல்லாமே வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இதில் இன்னொருத்தர் ஆட் ஆகியிருக்காங்கன்னு சொல்லியிருந்தல, விஷால். விஷால் வந்து இதில் மெயின் வில்லனாக பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி ட்விட்டர் எக்ஸ் பக்கத்தில் எல்லாமே ரொம்ப வைரலாக போயிட்டு இருந்துச்சு. பட் விஷால் அதுக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஹீரோவாக பண்ணிட்டு இருக்க ஃபிலிம்ஸில் தான் ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருக்கு, இந்த ஒரு பேச்சுக்கள்லாம் எங்கிருந்து வந்தது அப்படின்னு எனக்கு தெரியவே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு அந்த மாதிரி எனக்கு எந்த ஐடியாவும் இல்லை. அண்ட் இந்த நியூஸுக்கு வந்து ஒரு நோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ லெட்ஸ் சில் காய்ஸ், இப்போதைக்கு நான் என்னோட மூவிஸில் தான் ஃபோக்கஸ் பண்ணிட்டுருக்கேன். அண்ட் வந்து என்னை வில்லனாக பார்க்கணுன்றது ஃபேன்ஸோட விருப்பமாக இருக்கும். ஏன்னா நான் 20 இயர்ஸாக வந்து இந்த சினி ஃபீல்டில் ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். பட் இப்போதைக்கு லெட்ஸ் சில், நான் என்னோட மூவிஸில் தான் ஃபோக்கஸ் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி அவங்களுமே சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் அப்டேட் தளபதி 69, அதாவது விஜய் 69. இந்த மூவியோட ஷூட்டிங் எல்லாமே போயிட்டுருக்கு. ரீசெண்டாக பூஜா ஹெக்டே அவங்க கூட அவங்களோட இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் ஷேர் பண்ணியிருந்தாங்க ஷூட்டிங்கில் இருக்கும் அப்படின்ற மாதிரி. இதில் விஜய், பூஜா ஹெக்டே, மமிதா பைஜு அந்த மாதிரி இதில் நிறைய பேர் ஆக்ட் பண்ணிட்டுருக்காங்க. ஹெச் வினோத் அவங்களோட டைரக்ஷனில். ஸோ இந்த மூவியில் வந்து சிவராஜ் குமார் நடிக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஆல்ரெடி அவங்களும் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தாங்க. ஏன்னா எனக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான ரோல் ஆஃபர் வந்திருக்கு, பட் அந்த டேட்ஸ் ஷெட்யூல் அதனால வந்து இது எப்படி வரப்போகுதோ அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இப்போ அவங்களே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மூவியில் நான் நடிக்கலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹெச் வினோத் வந்து இவங்களை மீட் பண்ணியிருக்காங்க. நான் எழுதின இந்த ஒரு கேரக்டருக்கு நீங்கள் செட் ஆகிற மாதிரி இல்லையே, உங்களுக்கு கேரக்டர் செட் ஆகிற மாதிரி இல்லை அப்படின்ற ஒரு மீனிங்கில் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, இவங்களுக்குமே வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த டேட்ஸ் ஷெட்யூல்ஸ் எல்லாமே நிறையா இருக்குது. இப்போ தெலுங்கில் வந்து ராம் சரண் கூட மூவி பண்ணிட்டுருக்காங்களாம். ஸோ அமெரிக்காவுக்கு ஒரு சர்ஜரிக்காக போக போகிறாங்க. அதை முடிச்சுட்டு பிரேக்லாம் முடிச்சுட்டு ஜான்ல தான் வந்து நான் மறுபடியும் வருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதுதான் சிவராஜ்குமார் இந்த மூவியில் இல்லை அப்படின்றது தான் தளபதி 69 அப்டேட். நெக்ஸ்ட் அப்டேட் மகாராஜா மூவி பற்றின அப்டேட் தான். மகாராஜா மூவி ரிலீஸ் ஆகி ரொம்பவே ஒரு பெரிய ஹிட் ஆச்சு அப்படின்னே சொல்லலாம். இந்த மூவி ரிலீஸ் ஆன டைமில் பாக்ஸ் ஆஃபீஸ்லேயுமே வந்து 100 crores தாண்டிடுச்சு. இது வெறும் 20 crore பட்ஜெட்டில் உருவான இந்த மூவி. ஏன்னா கதைக்களம் அப்படி இருந்துச்சு. அப்பாவுக்கும் பொண்ணுக்கும் இருக்கிற பாச பிணைப்பை வந்து மிக சிறப்பாக அந்த மூவியில் காமிச்சிருப்பாங்க. தியேட்டர்ஸில் முடிஞ்சு ஓடிடியில் ரிலீஸ் ஆகியுமே இந்த படம் எல்லாராலையுமே பேசப்பட்டுச்சு. ஒரு பெரிய ஒரு ட்ரீட்னே சொல்லலாம் விஜய் சேதுபதி அவங்க ஃபேனுக்கு. ஏன்னா வந்து அவங்களோட ஆக்டிங் அந்த பாடி டிரான்ஸ்ஃபர்மேஷன் எல்லாமே டோட்டலாக வந்து நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கே. ஸோ அந்த மூவி இப்போது சைனாவில் ரிலீஸ் ஆக போகுது. எஸ், நவம்பர் 29 சைனாவில் ரிலீஸ் ஆக போகுது. ஒரு சில படங்கள் தான் வந்து வெளிநாட்டில் தியேட்டரில் ரிலீஸ் ஆகும். அதில் இப்போ மகாராஜாவும் சேர்ந்துருக்கு. அலிபாபா பிக்சர்ஸ் அண்ட் ஈஷி நிறுவனம் இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து இந்த மூவியை வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க சைனாவில். ஆல்ரெடி சைனாவில் டங்கல் அண்ட் சீக்ரெட் சூப்பர் ஸ்டார் இந்த படம் ரெண்டுமே ரிலீஸ் ஆகிருந்துச்சு. இப்போது இந்த மூவி ரிலீஸ் ஆக போகுது. ஸோ இந்த மூவியுமே சைனாவில் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் இங்கே பெற்ற அதே குட் ரிவ்யூஸ் நல்ல வரவேற்பை அங்கேயும் பெறுதா அப்படின்னு நம்ம மூவி ரிலீஸ்க்கு அப்புறம் தான் பார்க்கணும். நெக்ஸ்ட் அப்டேட் ஜாலியோ ஜிம்கானா. இந்த மூவி தான் சக்தி சிதம்பரம் அவங்களோட டைரக்ஷனில் அண்டர் டிரான்ஸ் மீடியா பிரைவேட் லிமிடெட் ப்ரொடக்ஷனில் பிரபுதேவா, மடோனா, செபாஸ்டின், அபிராமி, யோகி பாபு, எம்எஸ் பாஸ்கர் அந்த மாதிரி நிறைய பேர் ஆக்ட் பண்ணியிருந்த இந்த மூவி நாளைக்கு தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆக போகுது. ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடி என்டர்டெய்னராக ரிலீஸ் ஆக போகுது. ஸோ பிரபுதேவா அவங்களுக்கு வந்து இந்த மூவி எப்படி அமைய போகுது அப்படின்றது தான் பார்க்கணும். அண்ட் இந்த ஸ்கிரிப்ட் எப்படி சூஸ் பண்ணியிருக்காங்க. பிரபுதேவா சார் டைரக்ட் பண்ணுற படம் எல்லாமே வந்து நல்ல ஹிட் ஆகும், நல்லா போகும். பட் அவங்க ஆக்ட் பண்ணுறது வந்து ஒரு மிக்சடான ரிவ்யூஸாக தான் மூவி போகும். ஸோ இந்த மூவி ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடியாக தான் போக போகுது. இந்த மூவி நாளைக்கு தியேட்டர்ஸில் எல்லாமே
ரிலீஸ் ஆக போகுது. ஸோ எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஃபைனலி நம்ம ஷோட எண்டுக்கு வந்தாச்சு. இதே மாதிரி சினிமா அப்டேட்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம ஃப்ரைடே ஃபெக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் இதே மாதிரி வேற ஒரு வீடியோவில் வந்து நான் உங்களை பார்க்குறேன். அண்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் கௌசல்யா மகேஷ்.